السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين كذبوا بآياتنا واستكبروا عنها لا تفتح لهم الأبواب السماء ولا يدخلون الجنة حتى يلج الجمل في سم الخياط وكذلك نجزي المجرمين சதக் அல்லாஹு அலீம். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய சகோதரிகளே, அல்ஹம்துலில்லா, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய உதவியோடு நம்ம லைலத்துல் கத்ர் இரவை தேட்டத்தில் இருக்கிறோமா? கடைசி 10 இரவுகள் இருக்கோம். முத்தான இரவுகள், ரொம்ப 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 தேவையான இரவுகள். நம்ம மனித குலத்தினுடைய மாண்புக்கு அடை, அவங்க நம்மளுடைய குறைகள் நீக்கப்பட்டு நம்மளுடைய மாண்பு காப்பாற்றப்படணும்னா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணுமா? நம்ம போன பயானில் லலித்துல் கதிர் இரவுடைய பரிசு பார்த்தோம். நமக்கு அதில் அல்லாஹுத்தால நமக்கு அதில் வந்து சலாம்ங்கிற பரிசு கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தோம். சொர்க்கத்தை பார்த்தோம். நரகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைலத்துல் கதிர் இரவினுடைய கண்ணியத்தை கொஞ்சம் பார்த்துடுவோம். அது என்ன கண்ணியம், அதுக்கே அவ்வளோ கண்ணியம் கொடுக்கப்பட்டிருக்கு. கதிர் அப்படின்னாலே கண்ணியம்னு அர்த்தம். நம்ம ஊரில் கதராடைன்னு சொல்லுவாங்க, கதராடை போத்துவாங்க, கதராடை அப்படின்னு சொல்லி போத்துவாங்க. பெரும்பாலும் கண்ணியமாக பெறக்கூடிய பெரியவங்களுக்கு போத்துவாங்க. அந்த இரவுக்கே அல்லாஹ் அந்த கண்ணியத்தை போர்த்தி ஒரு கண்ணியம் கொடுத்திருக்கான். இதுக்கு காரணம் என்னென்னா, இதே மாதிரி ஒரு லைலத்துல் கத்ர் இரவில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முத்திரை வேதமான இனிமேல் மனித குலத்துக்கு எந்த விதமான அறிவுரையும் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயங்களும் உள்ளடக்கிய, இனிமேல் இந்த மனிதகுலத்துக்கு நபிமார்கள் வரப்போகிறது கிடையாது, மனிதகுலம் இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய எல்லா விதமான அறிவுரைகளும் நிரம்பிய, மனதிற்கு ஷிஃபாவை கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா இறக்கி வச்சான். முதல்வானத்துக்கு முழுமையாக இறக்கி வச்சு அப்புறம் 23 வருஷம் நபிசாஸ் அவங்களுக்கு சிறுக சிறுக கொடுத்தான். அப்படி இறக்கி வைக்கப்பட்ட அந்த இரவுக்கு அல்லாஹு தஆலா இவ்வளவு கண்ணியத்தை கொடுத்துருக்கான். அதனுடைய டைம் அல்லா நீட்டி இருக்கான். அதில் நமக்கு பாவங்களை மன்னிக்கேங்கிறான். விதியை மாற்றி எழுதி கொடுக்குறேங்கிறான். விதியிலேயே அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு மாற்றி எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இவ்வளவு கண்ணியமும் அந்த குர்ஆனுக்காக அல்லாஹ் கொடுக்குறான்னு சொன்னால் அந்த குர்ஆனுடைய சிறப்பை ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்த்துடுவோமா இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நமக்கு இப்படியே நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே போகிறது மட்டும் ரமலான் கிடையாது. ரமலான்லேருந்து சில பண்புகளை நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதனால தான் நபிசராசம் சொல்லியிருக்காங்க, எத்தனையோ பேர் நோன்பு வைக்கிறாங்க, அவங்களுக்கு பசித்ததையும் விழித்ததையும் தவிர வேறொரு நன்மையும் கிடைப்பதில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அதற்குரிய குறுகிய அந்த உட்பொருள் அதில் என்ன நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம உணரக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆன் மூலமாக நமக்கு என்ன நன்மைகளை கொடுக்குறான்னு சில விஷயங்களை முதல்ல வரிசையாக பார்ப்போமா? ஏன்னா குர்ஆன் வந்து சாதாரணமானது கிடையாது. இப்போ நான் முதல்ல படித்த ஆயத்தில் அல்லாஹ் வந்து அவனுடைய கோபம் வெளிப்படுதுமா, எவர் நம்முடைய வேதங்களை பொய்ப்பிக்கிறாரோ, எவர் இந்த குர்ஆனுடைய வசனங்களை பொய்ப்பிக்கிறாரோ. நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், நாங்களா பொய்ன்னு சொல்கிறாங்க, பொய்ன்னு சொல்லலையே அப்படிங்குவோம். பொய்ன்னு சொல்லலைன்னா அதை பின்பற்றல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்புறதில்ல. ஒரு மவுத்தாகிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு சின்ன பகுதிகளையாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைம்மா. அதில் இதே ஒரு ஆங்கிலத்திலேயோ ஒரு ஹிந்திலேயோ நமக்கு அரசாங்கத்திலேருந்து ஒரு கடிதம் வந்துச்சுன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி தெரியாதுன்னு தூக்கி போட்டுருவோமா? யார்ட்டையாவது தெரிஞ்சவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தால என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோமா இல்லையா? இது அண்ட சராசரங்களின் அரசனான அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கடிதம் இல்லையா? அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய, நம்ம இதையே தெரிஞ்சு கொள்ளக்கூடாது, அதையே நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். சும்மா ஓதுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு குறவிலை இறுக்கி பிடிச்சிட்டு இங்கே பாரு நீ பேசுறதெல்லாம் எனக்கு வழங்க வேண்டாம், நீ இப்போ நீ தெரிந்தா பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஏமா விளங்க வைக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அல்ஹம்துலில்லா, சமீபத்தில் ஒரு ஆச்சரியம்மா, ஒரு அல்லாஹ் வந்து ஒரு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ஒரு எத்தீமான ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லா, அந்த குழந்தைக்கும் கிடைச்ச பாக்கியம் நல்ல குடும்பத்தை அந்த குழந்தை வந்து சேர்ந்துருக்குது. அப்போ கம்யூனிகேஷனுக்கு அந்த குழந்தை வேற மாநிலத்து குழந்தை, வேற பாஷை. அப்போ அந்த பாஷையிலே இருக்கட்டும், நீ அப்படியே இருன்னு சொல்லலை, கொஞ்ச நாள் எப்படியாவது தமிழை பழக்கணும் தமிழை பழக்கணும், தமிழில் பேசி 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 இப்போ அந்த குழந்தை தமிழில் பேசுது, எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க அந்த பிள்ளையுடைய பேச்சை. இப்போ பிள்ளையை எடுத்துகிட்டு அது பாஷையில் பேசணும் விட மாட்டேங்கிறோம்லம்மா. அது நமக்கு புரிஞ்ச மாதிரி பேசணுங்கிறதுக்காக அது பாஷை நம்ம கற்றுக்க முடியாது. அப்போ நம்ம எல்லோரும் இருக்கக்கூடிய பாஷையை அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக பிரயத்தனம் பண்ணி எப்படியோ நம்ம தெரிஞ்சுக்கணும்னு முடிக்கும். ஏதாவது வழியில் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுறோம். இப்போ நம்ம குர்ஆனுடைய பாஷையை தெரிந்து கொண்டால்தான் நம்மளால் வந்து அதை வந்து விளங்கி கொள்ள முடியும். அப்போ தான் அதை பொய்யாக்காமல் இருக்க முடியும். அதில் இருக்க உபதேசம்
விசுவாசங்களை பொய்யாக்க தெரிஞ்சால் தானே நம்ம பொய்யாக்குறோமா உண்மையாக்குறோமா நமக்கே தெரியும். நம்மளுக்கே அதில் பாதி என்ன இருக்குன்னே தெரியறதில்ல. அப்புறம் நம் அல்லாஹ் எவ்வளோ கோவப்படுறான்னு பாருங்கள். எவர்கள் பொய்யாக்குகின்றார்களோ பெருமை அடிக்கின்றார்களோ அவர்களுக்காக வானக்கதவுகள் திறக்கப்படாது. என்ன தெரியுமா அர்த்தம்? மௌத்தா போனோம்னு நம்முடைய உயிர் வந்து எடுக்கப்படுது இல்லைம்மா, எடுக்கப்பட்டுக்கிட்டு நேராக முதல்வானத்துக்கு போகுமா. முதல்வா நல்லடியார்களுடைய உயிருக்கு என்ன செய்யுமா? அல்லாஹ் சொல்வானா, என் நல்லடியாருடைய உயிர் வருகிறது, வானக்கதவுகள் திறக்க ஒவ்வொரு உசுருக்கும் இது நடக்குமா? கோடிக்கணக்கான உயிர்கள் ஒரே நேரத்தில் கொரோனாவில் மௌத்தாச்சு, லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் பூகம்பத்தில் மௌத்தானாலும் எப்படி ஆனாலும் இது ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய விஷயம். அது எப்படி நடத்துகிறான்னு அல்லாவுக்கு தெரியும். இத்தனை விதமான அண்ட சராசரங்களையும் நிர்வகிக்கக்கூடிய அல்லாஹுக்கு அது ரொம்ப எளிதுமா. வானக்கதவு திறக்கும், படார் படார்னு ஏழு வானங்களும் திறந்து அல்லாஹு தாலா சோபனம் சலாம்ங்கிற சோபனம் சொல்லி இல்லியில் நல்லடியார்களோடு நீங்கள் இருங்கள்னு சொல்லி அனுப்பி வச்சுடுவான். தீய உயிர்கள் போகும் பொழுது அந்த உயிர்களுக்கு வானக்கதவுகள் திறக்கப்படாது. அப்போ இஸ்லாமியமாக பிறந்து குரானை பொய்ப்பிப்பதன் காரணமாக இவ்வளவு பெரிய துர்பாக்கியம் ஏற்படுதுன்னா குரானோடு நமக்கு இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டியை நம்ம இன்னொரு தடவை யோசித்து பார்க்கணும். சும்மா குரானை முடித்தோம் ஹத்தம் முடித்தோம் ஹத்தம் முடித்தோன்னு சொல்கிறது மட்டுமே நம்முடைய குரான் நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை, குரான் நமக்கு அல்லாஹ் கொடுத்ததனுடைய நோக்கம் கிடையாது. குரான் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னென்னா, அஃபலா யதத்தபரூனல் குர்ஆன், குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா, அவர்கள் உள்ளங்களுக்கு பூட்டா போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். சிந்திக்க சொன்னான்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்றதுக்காக ஒரு முயற்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கணுமா இல்லையாமா? ஒரு காலத்தில் நிஸ்வான்கள் இல்லை, இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நிஸ்வான்கள் நிறைய வந்துருச்சு. நாமே அதுக்கான ஒரு சின்ன தேட்டம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் எடுத்துட்டு அப்போ தான் அதனுடைய கண்ணியத்தை உணரணும் இல்லைம்மா. இதுக்கெல்லாம் இவ்வளோ சிறப்பு கொடுத்துருக்காங்க லைலத்துல் கத்ர் இரவுக்கு. ஆர்வத்தோடும் தேட்டத்தோடும் லைலத்துல் கத்ர் இரவை எவர் அடைந்து தேடுகின்றாரோ அவருடைய எல்லா தேவையும் நான் கொடுக்குறேன், என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறான்னா எதுக்காக எல்லாம் இப்படி கொடுக்குறான், அதுக்கு ஏன் அவ்வளவு கண்ணியம்னா, அது குரான் இறக்கப்பட்ட இரவுமா, அதை நம்ம விளங்கணுமா இல்லையா? அது மட்டும் இல்லை, அல்லாஹ் சொல்கிறான் எது ஹத்தா, அது எப்படி சொல்கிறான்னு பாருங்கம்மா. ஊசி ஓட்டை, ஊசி மன ஓட்டைக்குள் ஒட்டகம் நுழைஞ்சாலும் இவங்க சொர்க்கத்துக்கு நுழையவே மாட்டாங்களாம். உதாரணம் சொல்லி சொல்கிறான் அல்லாஹ். ஊசி மன ஓட்டைக்குள்ளே ஒட்டகம் நுழைய முடியுமா? அவன் சொல்கிறான் அல்லா, ஊசி மன ஓட்டைக்குள்ளே ஒட்டகம் நுழைஞ்சாலும் இவங்க சொர்க்கத்துக்குள்ளே ஒருபோதும் நுழையவே மாட்டாங்க. இப்படித்தான் நான் குற்றவாளிகளுக்கு நான் நற்கூலி கூலி கொடுப்பேன், நான் இப்படி தான் நான் கூலி கொடுப்பேன், தண்டனையை நான் கொடுப்பேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போது குரானோட விஷயத்தில் பொய்யாக்காமல் இருக்கணும்னு சொன்னால் அதை நம்ம விளங்கணுமா? முதல்ல ஒரு பிள்ளைக்கும் அம்மாவுக்கும் இடையிலன்னு சொல்லி சொன்னால் சில கடமைகள் இருக்கா இல்லையாம்மா, நம்ம ஏதாவது கடமைகள் செய்யணும். அது மாதிரி குரானுக்கும் நமக்கும் இடையில சில கடமைகள் இருக்குது, அதை உணரணும். குர்ஆன் அப்படின்னு சொன்னாலே அதிகமாக ஓதப்படக்கூடிய வேதம். வெறுமனே குர்ஆன்னா வாய் திறந்து அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் ஓதுறது மட்டும் இல்லை, கற்று ஓதுதல், கற்றுக்குள்ள புரியறது, விளங்குறதுக்கு முயற்சி பண்ணணும் அல்லாவுக்காக. அட்லீஸ்ட் தொழுகையில் ஓதுற ஒரு 10 சூறாவது முயற்சி பண்ணணும். அதனால தான் இப்போ நாங்கள் வந்து பெரியவங்களுக்காகவே அடிப்படை இஸ்லாமிய அறிவியல்னு ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம்மா. அதில் வந்து அவங்க எதுவுமே எழுத வேண்டியதில்லை, எதுவுமே இது பண்ண வேண்டியதில்லை, சும்மா கையில் அவங்களுக்கு டிக் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த சூறாவில் என்ன இருக்குதுன்னு சொல்லி டிக் பண்ணுற மாதிரி கொஷின் கொடுத்து அப்படியே அவங்கள படிக்க சொல்லி வாயில் சொல்லியா அப்படியாவது வாங்க பள்ளிக்கு, குரானோடு கொஞ்சம் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக்கோங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் பேசிக் இஸ்லாமிய சேர்ந்து ஒரு டிப்ளமாவே ஆரம்பிச்சிருக்கோம். டிக் டைக் தான், அவங்க எழுத வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, வந்து கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் குரானுக்குன்னு செலவு பண்ணணும், மார்க்கத்துக்குன்னு செலவு பண்ணணும். ஏன்னா மதரசான்னு சொன்னால் பெரிய படிப்புன்னு பயப்படுறாங்களே, அது மாதிரி பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கோர்சஸ்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வந்து குரானோடு உங்களுக்கு அதெல்லாம் குரானோடு உங்களை ஜாயின் பண்ணி வைக்கும்மா. குரான் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரானுக்கு நமக்கு என்ன கடமை இருக்குது உணரணும் இல்லைம்மா. கல்யாணம் பண்ணி போனால் புருஷனை கவனிக்கணும், பிள்ளையை கவனிக்கணும், வீட்டை கவனிக்கணும், சமையலை கவனிக்கணும். இந்த கடமையில் ஏதாவது ஒன்று விட்டால் வாழ முடியுமா? நம்மளால் வாழ முடியாது இல்லைம்மா. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமா இல்லையா? அப்போது அதே மாதிரி தான் பிள்ளைய மட்டும் வேணும் 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 வேணும்னு பிள்ளையை பெற்றுட்டு அந்த பிள்ளையை குளிக்க வைக்கிறது இல்லை, அந்த பிள்ளைக்கு நல்லது சொல்லி கொடுத்து சோறாய் கொடுக்குறதுலாம் என்ன சொல்லுவாங்க, உனக்கு கொடுத்த பிள்ளையை அல்லாஹ் யாருக்காவது கொடுத்துருக்க மாட்டானா, ஏன்னா இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கதானே செய்வாங்க. அப்போ குரானை கொடுத்துருக்கா நமக்கு அல்லாஹ், நம்ம குரான் சமுதாயமாக நம்ம இருக்கிறோம். அப்போ நமக்கும் குரானுக்கு இடையில என்ன கடமை, என்ன விதமான கடமைகள் இருக்குன்னு சொன்னால், ஒன்றாவது பார்த்து ஓதுறது ஒரு கடமை, அதை நிறைவேற்றுறோம் ஓரளவுக்கு. ரெண்டாவது மற்ற மூணு கடமையும் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். நாலு கடமை இருக்குது, ஒரு கடமை தான் பார்த்து ஓதுறது. நன்மையை அல்லாஹ் கொடுப்பான், கொடுக்காமல் இருக்கவே மாட்டாம்மா. தடங்கி தடங்கி நீங்கள் ஓதுனீங்கனாலும் நன்மையை பல மடங்காக அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹு தாலா. அந்த பார்த்து ஓதுறதுமே அல்லாஹ் சொல்கிறான், ரத்திலில் குர்ஆன தருத்தீலான்னு சொல்கிறான் அல்லாஹ். தருத்தீலாக ஓதுங்க, கொஞ்சம்
அதில் என்ன இருக்குன்னு தர்த்தீபோடு ஓதுங்க, தர்த்தீப் இல்லாமல் நீங்கள் ஓதாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ தர்த்தீபாக ஓதுறதுனா நமக்கு அதனுடைய கொஞ்சம் சட்டங்கள் நமக்கு தெரியணும், அதை தெரிஞ்சுக்கொள்றதுக்கும் மதரசாவுக்கும் வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அது அப்போ அந்த கடமையிலுமே நமக்கு பல ஓட்டைகள் இருக்குது. முதல் கடமையிலேயே ஓட்டை இருக்குது, ரெண்டாவது கடமை அதன் கருத்தை அறிந்து கொள்ளுங்கள். தப்பத்தியதா அபில ஹபியும் தப்மாகனா சும்மா ஓதிட்டே போயிடுறோம். ஆனால் அதில் என்ன கருத்து இருக்குன்னு தெரியுமாம்மா, அபு லஹபை அல்லாஹ் சபித்தான், அபு லஹபுடைய பிள்ளைகள் நாசமாக போகுன்னு சொன்னால், அவன் சொத்து அவனுக்கு பயன் தராமல் போகுன்னு சொன்னால், அவன் பொண்டாட்டி கழுத்தில் நம்ம சுருக்கு விழுந்து சாக, சாபம் தான் அது, வேறு எதுவுமே கிடையாது. மசூரால் என்ன இருக்குது? சாபம். ஏன் அல்லாஹ் இதை போய் நம்மளை சொல்ல சொல்கிறான் எல்லாராலையும்? என்ன தெரியுமா நமக்கு, என் நபிக்கு கஷ்டம் கொடுத்ததுனால உலகம் இருக்கிற நாள் வரைக்கும் ஒரு பச்சை பிள்ளை சின்ன பிள்ளை கூட மசாக் பண்ணால் முதல்ல அந்த சூறா சொல்லி கொடுப்பாங்க, மொதல் அஞ்சு சூறா படிச்சுருங்க. ஒரு பச்சை பிள்ளை கூட அந்த குடும்பத்தவே சபிக்குது. அப்போ அந்த என்னுடைய நபிக்கு உங்களால் ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் நீங்கள் என்ன கதிக்காளாவீங்கன்னு அவனுக்கு எச்சரிக்கையை அல்லாஹ் கொடுக்குறான். ஒருத்தருடைய சாபத்தை போய் ஏன் திரும்ப திரும்ப அல்லாஹ் படிக்க சொல்கிறேன்? நாசமாக போகன்னு படிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளும் 1500 வருஷமாக படிக்கிறோம், இன்னும் படிச்சுக்கிட்டே இருப்போம் கியாமத் வரைக்கும். இன்ஷால்லாம் வரக்கூடியவங்க எல்லாம் படிப்பாங்க. ஏன் சொல்கிறான்னா, நபிக்கு கஷ்டம் கொடுத்ததுனால ஒரு சின்ன குழந்தை புரியுதோ புரியலையோ எத்தனையோ பாஷை பேசக்கூடிய மக்களால் சபிக்க வைக்கிறேன் நான் அந்த குடும்பத்தை கியாமத் வரைக்கும். இது எவ்வளோ பெரிய குடும்பம்மா. அப்போ என் நபிக்கு துன்பம், நபிக்கு துன்பம் எதனால் ஏற்படும்? நம்ம மார்க்கப்படி வாழலைன்னா அவங்களுக்கு துன்பம் கொடுக்குறோம். நம்ம நபிக்கு துன்பம் கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்னு கிட்ட நம்ம போய் அவங்கள போய் அடிக்கிறது இல்லை. அவங்க உம்மத்துக்கு, அவங்க உம்மத்து நரகத்துக்கு போனால் அவங்க கவலைப்படுவாங்க. அப்போ அந்த மாதிரி பாவிகளாக நம்ம இருந்தோன்னா அல்லாவுக்கு நம்ம மேலே கோபம் வரதானே செய்யும். அப்போ கருத்து உணர்ந்தோன்னா நம்ம ஒவ்வொன்றிலையும் உட்பொருளை நம்மளால் உணர முடியுமா? நம்மளால் அந்த உட்பொருளை உணர்வதற்கு கண்டிப்பாக அதனுடைய கருத்தை உணரணும். மூணாவது என்ன செய்யணும்னா, அதை அந்த கருத்தை உணர்வது, குரானை ஓதுவது, குரானை அதன் கற்றுக்கொள்வது, அதனுடைய கருத்தை உணர்வது. மூணாவது கடமை அதை மற்றவருக்கு கற்றுக் கொடுப்பது. உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒரு 10 பேருக்காவது, ஒரு சின்ன பிள்ளை, உங்கள் பிள்ளைகளோ யாருக்கும் இந்த குரானை நான் கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லிட்டு போயிட்டா அதில் கிடைக்கிற பாக்கியம் எதுவுமே கிடையாதுமா. ஹைருக்கும் மண் த அல்லமல் குரான வல்லமாக நபிசுவாசம் சொல்லியிருக்காங்க. உங்களில் சிறந்தவங்க காசு பணத்தில் பெருத்தவங்களோ, அழகில் பெருத்தவங்களோ, பதவியில் பெருத்தவங்களோ, ஊருக்குள்ள பாரம்பரியத்தில் பெருத்தவங்களோ இல்லை. யார் பெருத்தவங்கன்னு சொன்னால், எவர் குரானை கற்றுக்கொள்கிறாரோ, குரானை கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். அப்போ அந்த சிறந்த கூட்டத்தில் நம்ம இருக்கணுமா இல்லையா? அதுக்காக நம்ம ஒரு முயற்சி பண்ணணுமா இல்லையாம்மா? கற்றுக் கொடுக்கணும். எப்படியாவது எனக்கு என்னுடைய குரானை நான் யாருக்காவது 4 பேர் கற்றுக் கொடுக்கணும். இதுக்கு என்ன செய்யணும்? சும்மா நம்ம வீட்டுக்கு 4 பேர் வாங்கினா கூப்பிட மாட்டாங்க. நம்ம ஒரு மதரசாவில் சேர்ந்துருந்தோம்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். 4 பேர் யாராவது ஒருத்தர் வரக்கூடிய பெரியவங்களுக்கு குரான் சொல்லி கொடுப்போம். நம்ம அந்த கடமையை முடிச்சிருவோம்மா. நம்ம அடுத்து 4வது கடமை என்னன்னு சொன்னால், குரானின்படி வாழ்வது. குரானின்படி என்னோடய வாழ்க்கை வந்து குரான் படி இருக்கணும். குரானின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து உள்ளத்து நோய்களுக்கு ஷிஃபாவாக நான் ஆக்கிக்கிறணும். என் உள்ளத்தில் என்னென்ன நோய்கள் இருக்கோ என்ன எல்லாமே நோய் தான். நம்ம ஆசைங்கிறது ஒரு நோய், ஆசைங்கிறது ஒரு நோய். அந்த நோய்க்கெல்லாம் ஷிஃபாவாக்கி நல்ல முறையில் நான் வாழ்கிறதுக்காக இந்த குரானை நான் வந்து எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறது. குரானுக்கும் நமக்கும் இடையில உள்ள 4 கடமைகள்மா. இந்த 4 கடமைகளையும் நம்ம வந்து 1st கடமையிலே நிறைய ஓட்ட வச்சுருக்கோம். இந்த கடமைகள்லாம் முடிக்காமல் மறுமைக்கு போனால் எப்படி நம்ம குரான் நமக்கு சப்போர்ட் பண்ணும்? யாருமே வராத நேரத்தில் கபரில் துணையாக வரப்போகிறது குரான். சொந்தங்கள்லாம் ஒதுங்கி நிற்கிற வேலையில் சக்கராத்தில் நமக்கு ஆதரவாக இருக்கிறது குரான். எல்லாரும் நம்மளை விட்டு விரண்டு ஓட்டு நேரத்தில் நம்மளுக்கு அல்லாட்ட வந்து நம்மள்கிட்ட பேச போகிறது குரான். எல்லாமே குரான் தான். சொர்க்கத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்னு வைங்களேன், அங்கேயும் குரான் நமக்கு தேவைம்மா. சொர்க்கத்துக்குள்ளே போய் நுழைஞ்சிட்டு ஆன்னு பார்த்துட்டு இருப்போம்மா. இளையாங்குடிக்குள்ளேயே தெரியாத அட்ரஸ் வந்தால் நம்ம தேடுவோம். ஒரு வீட்டு தெரியாத வீட்டுக்கு வந்துட்டால் தேடுவோம் சின்ன ஊருக்குள்ளே. அல்ல, அவ்வளோ பெரிய 7 வானங்களும் பூமியும் அளவு உள்ள சொர்க்கத்துக்குள்ளே போய் எப்படி நம்ம இடத்த தேட முடியும்? என் இடம் எங்கன்னு கேட்டப்போ அல்லாஹ் சொல்வானா, ரத்திலில் குர்ஆன கமா துரத்தில் ஃபித் துன்யா அப்படிமானா. உலகத்தில் எப்படி குரான் ஓதுனியோ அப்படி நீ ஓது அப்படிமானா. ஆஃபீஸ்களுக்கு ஓதிட்டே போய் முடிச்சுடுவாங்க. அப்படியே ஓத ஓத லிஃப்ட் மாதிரி அப்படி ஜெயின்னு ஏறிட்டே இருப்பாங்க. அந்தஸ்து உயர்ந்துக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல முடிக்கிறாங்களோ அந்த இடத்துல போய் அவங்க நிற்பாங்க. அதுதான் உன்னுடைய இடம்னு நல்லா சொல்லுவான். நம்ம 3 சூறா வச்சு குரானை ஓட்டிகிட்டு இருந்தோன்னா என்ன செய்வோம்? நம்ம இங்கேருந்து இங்கே ஏறதுக்குள்ள நின்று போயிடாதா? ஏன் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது? இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணக்கூடாது. முயற்சி பண்ணுறவங்களுக்கே அதில் நன்மையை கொடுக்குறேன்னு சொல்கிறானா இல்லையாம்மா? அப்போ நமக்கு அந்த முயற்சி வேணும். குரானுடைய விஷயத்தில் அந்த முயற்சி நமக்கு கண்டிப்பாக வேணும். குரானுடைய சிறப்புன்னு சொல்லிட்டு ஒரு 7 விஷயங்களை பார்ப்போம்மா. நம்ம 7 விஷயங்கள். குரானுடைய முதல் சிறப்பு என்னென்னா, நம்ம பிறப்புக்கு முன்னால் வாழும் பொழுது பிறப்புக்கு பின்னால் இறப்புக்கு பின்னால் எப்படி இருக்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் குரானை தவிர எங்கேயுமே வர முடியாது. யார்கிட்டையும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது.
உங்கள் அம்மாட்ட கேட்கலாம் எந்த ஆஸ்பத்திரியில் பிறந்தேன்னு கேட்கலாம். அம்மா ஆஸ்பத்திரியில் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேனா என் வயிற்றில் இருந்தேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன்னு கேட்டால் உங்கள் அம்மாவுக்கு சொல்ல தெரியாது. எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் எந்த நெட்லையும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை நீங்கள் பார்க்கவே முடியாது. எங்கே இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், எங்கே இருக்கீங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், கண்டிப்பாக என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கு அந்த குரானுடைய விஷயம் வேணும். எங்கே இருந்தோம் நம்ம? எல்லாரும் ஆலமுல் அருவாகில் இருந்தோம். அங்கே சந்தித்தவங்களாம் இங்கே சந்திச்சுட்ருக்கோம். நம்ம ஆலமுல் அருவாகில் எல்லாரும் அந்த அருவாக தோப்பு. அது எப்படி கபரு வந்து மௌத்தாக்களோட தோப்போ, அது மாதிரி அது அருவாக தோப்பு. உயிர்களாக நம்ம எல்லோரும் இருந்தோம். எப்போ வருது நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். நம்ம தவணைக்காக உங்கள் பர்த் டைமில் எல்லோரும் இங்கே வந்துட்டோம். அம்மாவுடைய கருவறைக்குள்ளே வந்துட்டோம். அம்மாவுடைய கருவறையில் 150வது நாள் நம்ம பயணம் ஆறும். இன்னும் எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்தவங்க திருப்பி அங்கே போக முடியாது. எப்படி அம்மா வயிற்றுலேருந்து வந்தோமோ மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ளே போக முடியாது இல்லைம்மா. திருப்பி அங்கே போ, அடுத்தடுத்த ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்னு போய்கிட்டே இருக்கும். அது ஒன் வே டிராஃபிக், ஒன் வே டிராஃபிக். மறுபடியும் உள்ளே நுழைய முடியாது. உலகத்தில் அந்த போலீஸை ஏமாத்திட்டு இந்த பக்கம் போகலாம், அதெல்லாம் அங்கே ஒன்றும் கை செல்லாது. திருப்பி உள்ளே நுழையவே முடியாது. அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஜ் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருக்கணும். நிறைய பேர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அதே மாதிரி எல்லாரும் இருந்தோம். இதெல்லாமே குரானில் தானே நிறைய பார்க்கலாமா, ரொம்ப நேரம் ஆகிடும். அதுமாதிரி உலகத்தில் வாழும் பொழுது எல்லா விதமான விஷ் பொருளாதாரமா, அரசியலா, கணவன் மனைவி அந்தரங்க உறவா, எல்லாத்துக்கும் குரானில் விடை இருக்கு. எல்லாத்துக்கும் என்ன, கடன் கொடுக்கல் வாங்கலா, உன்னுடைய அமல்களா, பிள்ளை எப்படி வளர்க்கணுமா, சொந்தக்காரங்களோட எப்படி பழகணுமா, எப்படி ஆதரிக்கணுமா, எப்படி எல்லாத்துக்கும் தர்மமா, எல்லாத்துக்கும் குரானில் வழிகாட்டுதல் இல்லாத ஒரு டாபிக்னு குரானில் ஒன்றுமே கிடையாதுமா. எல்லாமே குரானில் இருக்குது. வலா ரத்பிம் வலா யாபிசின் இல்லா ஃபி கிதாபி முபீன். பசுமையானதும் உலர்ந்ததுமான எதுவுமே குரானில் இல்லாமல் இல்லை. எல்லாமே குரானில் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்டது குரானாக இருக்குமா. அடுத்தது மூணாவது, குரானை வந்து வாக்தசிமு பிஹபிலில்லாஹி ஜமியான்னு எல்லாம் சொல்கிறான். ஒரு கயிற்றை, ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கன்னு சொல்கிறான். இந்த கயிறுன்னு குடிக்கக்கூடிய ஹபில்னு சொல்கிறது குரான்னு ஒரு தப்சீர் சொல்கிறாங்க. குரான் அது எல்லாரும் அந்த குரான்கிற கயிற்றை பற்றி பிடிச்சிக்கோங்க. இந்த முத்துக்குளிக்க போகிறாங்க இல்லைம்மா, முத்துக்குளிக்க போகிறப்ப தூத்துக்குழியில் அந்த காலத்தில் முத்துக்குளியை கடலுக்குள்ளே மூச்சடிச்சு உள்ளே போவாங்களாம். மூச்சடிச்சு உள்ளே போகிறப்ப இடுப்பில் கவுத்தை கட்டிக்கிடுவாங்களாம். அந்த கவுத்தை மச்சினன் கையில் தான் கொடுப்பாங்களாம், அண்ணன் தம்பி கையில் கொடுக்க மாட்டாங்களாம். சொத்து போயிருன்ட்டு உள்ளே விட்டாலும் விட்டுருவான்னு சொல்லிட்டு மச்சினன் தானே பிரச்சனை. என்னாச்சு மச்சானுக்கு ஏதாவது ஆகிட்டா அக்கா குடும்பம் தங்கச்சி குடும்பம் தான் தலையில் உழுந்துருமா இல்லையா? அதனால் அவன் உசுர கையில் பிடிச்சி எப்படியாவது காப்பாற்றிடுவான் அப்படின்ட்டு மச்சினையும் கையில் கொடுப்பாங்களாம் அந்த உள்ளுக்குள்ளே போகிறவங்க. அப்போ தன்னை யார் காப்பாற்றுவாங்களோ அவங்க கையில் கயிறு இருக்க தான் நமக்கு சேஃப்டி. நம்மளை காப்பாற்ற போகிற ஒரே கயிறு குரான் தான். அதனால் நம்ம வந்து அந்த கயிறை பற்றி பிடிச்சிருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ அந்த குரானில் கயிறு நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு கயிறாக இருக்குமா, அதை நம்ம பற்றி பிடிச்சிக்கணும். அடுத்தது வந்து குரான் ஒரு மூணு விஷயங்களை பார்த்தாலே நன்மம்மா. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அதை திறந்து இப்படி பார்த்துட்டு இருந்தாலே நன்மை கிடைக்கும். அது என்ன, முதல்ல பெத்த தாய் தகப்பன் பார்த்தாலே நன்மை. திரும்பி ஒரு தடவை அவங்கள வந்து மனசார கல்பு குளிர பார்த்துட்டிங்கன்னா நன்மை. இருக்கக்கூடியவங்க பாக்கியத்தை பயன்படுத்திக்கோங்க, இல்லாதவங்க அவங்களுக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அது ரொம்ப பெரிய பாக்கியம். ஒரே ஒரு தடவை திரும்பி அப்படி பார்த்துட்டோன்னா மாஷா அல்லாஹ், அவ்வளோ நன்மை. அடிக்கடி பாருங்க, தாய் இருந்தால் அடிக்கடி அந்த பார்வையை பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒவ்வொரு பார்வைக்கும் நன்மை கிடைக்கும். ரெண்டாவது வந்து காபத்துல்லா. நீங்கள் ரொம்ப அமல் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, அந்த வாசப்படியில் உட்காந்து காபாவை பார்த்துக்கிட்டே இருந்தால் நன்மம்மா. எங்களால் முடியல, எங்களுக்கு தவாஃப் பண்ண முடியல, கால் வலிக்குது, முடியலையா, பரவாயில்ல, அப்படியே அந்த வாசல் ரூமுக்கு போயிடாதீங்க. அந்த வாசலை விரட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அங்கே விரட்டினா இங்கே உட்காருங்க, இங்கே விரட்டினா அங்கே உட்காருங்க. உட்காந்துட்டு காபத்துல்லாவை பார்த்துக்கிட்டே இருங்க, நன்மை இன்ஷா அல்லாஹ். பார்க்குறதுனாலே நன்மை. மூணாவது குரான்மா, திறந்து இப்படி பார்த்தாலே நன்மை. மூணு விஷயங்களுக்கு பார்த்தாலே நன்மை அல்லாஹ் கொடுக்குறான், அதில் குரானும் ஒன்று. அதை திறந்து பார்க்கக்கூட மனசு இல்லை. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் 7-8 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், குரானில் முடி இருக்குது எல்லோரும் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை கிளப்பினாங்க, ஞாபகம் இருக்காமா உங்களுக்கு? எல்லோரும் தேடினாங்க. ஆனால் ஆக்சுவலாக அதனுடைய ரகசியம் அப்படியாவது யாரும் தேட மாட்டாங்களா, குரானை திறக்க மாட்டாங்களான்னு யாரோ பண்ண வேலை தான். என்னமோ சவுதி அரேபியில் ஒரு புள்ள பிறந்துச்சா, பிறந்தோன்னு அது முடி பறந்துச்சா, அது உலகத்தில் இருக்க எல்லோரும் குரானில் போய் ஒட்டிக்கிருச்சா, போய் தேடுங்கண்ணா. உண்மையிலேயே நாங்கள் மனசால் சொல்லி சிரிப்போம்மா. இது குரானை யாரும் திறக்கிறது இல்லை. அது டிவி வந்துருச்சு, சுத்தமாக போயிருச்சு. அப்போல்லாம் தொலைக்காட்சி அப்போ தான் ஆரம்பிச்ச இதில் நாடகங்களை மக்கள் மூழ்கின பருவம் ஆரம்பிச்சது. இப்போ நர்மம் மூழ்கியாச்சு, அந்த எல்லாம் போயிட்டு இருந்தாலும் இப்படியாவது திறக்க மாட்டாங்களாம். வந்து வேற மனசால ஒரே கேள்வி, ஹலிமா ஏன் குரானில் ஒரு முடி இருந்துச்சு? குரானில் முடி கண்டிப்பாக இருக்குமா? எப்படி ஏன் இருக்குன்னா, நம்ம இப்படி குனிஞ்சு 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 ஓதும் பொழுது நம்மளுடைய முடி தற்செயல அதுக்குள்ளே போய் படதான் செய்யும். நம்மளுடைய முடி உதிர்தல் அதில் உள்ளே இருக்கத்தான் செய்யும். தேடி பார்த்தா 1-2 முடி கிடக்க தான் செய்யும். எல்லா இடத்துலையும் முடி இப்போ நம்ம வீட்டை ஃபுல்லாக தேடி ஒரு முடி கூட இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியுமாம்மா? எங்கேயாவது தலசி வரப்போ அங்கே ஒரு ஓடி போய் நின்றுருக்கும், எங்கேயாவது ஒன்று கிடைக்கும். எல்லோரும் வீடுகளில் தேடுங்கள், உங்களுடைய முடி ஒன்று கிடக்கிறதுன்னு சொன்னால் எல்லார் வீட்டிலும் எங்கள் வீட்டில் முடி இருக்குன்னு தூக்கிட்டு தான் வந்து நிற்போம். சுத்தமாக இருக்க வீடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எங்கேயாவது மூலையில் ஒரு சின்ன முடி இருக்க தான் செய்யும். அப்போ அப்படிலாம் சொல்லியாவது குரானை திறந்து பார்க்க மாட்டாங்களான்லாம் ஒரு திட்டம் போடப்பட்டுச்சோன்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அந்தளவுக்கு குரானோட விஷயத்தை நம்ம அஜாக்கிரதையாக இருக்கிறோம்மா.
குரான் வந்து எப்படிப்பட்டதுன்னா ஈமானுடைய அடையாளமாக இருக்குது. நமக்கு ஈமான் எவ்வளோ இருக்குது நம்மளால் எப்படிமா கண்டுபிடிக்க முடியும்? நம்மளுக்கு ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்கா? எந்த வழியும் கிடையாது. ஈமான் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான அடையாளம் என்னென்னா, இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துனா ஜாதத்ஹும் ஈமானா. இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்ஹும் ஈமானா. அல்லாஹ் வந்து ஈமான் இருக்கிறதுக்கு அடையாளம், முதல்ல அல்லாஹோட பேர் சொன்னால் நடுங்கணுமா அவங்களுடைய உள்ளம், ஒரு பச்சம் அச்சம் வரணும் அல்லான்னு சொன்ன உடனே. ரெண்டாவது குரான் ஓத ஓத ஈமான் அதிகமாகணும். அப்போ எப்படி அதிகமாகும்? நம்ம வந்து அது உனக்கு கொஞ்சம் புரிஞ்சு ஓதுனா அதனால அதிகமாகும், நமக்கு ஈமான் அதிகமாகும். அதுக்காகத்தான் கொஞ்சம் அதுக்கான முயற்சிகள் நம்மக்கிட்ட வேணும். மதரசாக்கள் தொடர்போடு இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இது வந்து வயசுலாம் இது கிடையாது. எந்த வயசாக இருந்தாலும் நமக்கு வந்து மறுமை முக்கியம். உடம்புக்கு தான் வயசாகுது, உயிருக்கு வயசாகவே இல்லைம்மா. நான் தான் சொன்னேன்ல நேற்று சொர்க்கத்தில் எல்லாரும் 33 வயசு, அதுதான் நம்ம வயசு. உடம்பு தான் வயசாகுது, உயிருக்கெல்லாம் வயசாகிறதே கிடையாது. அது தவணையை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம் அவ்வளோதான். அதுக்கு ரொம்ப குறுகிய தவணை தான் இது உலகத்தினுடைய வாழ்க்கைங்கிறது. ஆனால் இந்த இடத்துல வந்து நம்முடைய ஈமானுடைய அதிகப்படுத்துவதற்கான ஒரு அடையாளமாக குரான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குரான் ஓதும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலான்னு அவங்களை கூப்பிட்டு சூரத்துல் பையினாவை ஓதுங்க உபையே அப்படிங்கிறாங்க. யாரும் சொல்லலாம், உங்களுக்கு தான் வகி இறங்குது, நீங்கள் என்ன ஓத சொல்கிறீங்களே. இல்லை அல்லாஹ் நீங்கள் ஓதுறது அழகாக இருக்குன்னு உங்களை ஓத சொல்லி நீ கேட்க சொல்லி சொல்கிறான். அழுதுகிட்டே ஓதுனாங்களாம். அல்லாஹ் வந்து மனித குரலை ரொம்ப நேசிக்கக்கூடிய குரல் குரான் ஓதக்கூடிய குரல். அல்லாஹ் ரொம்ப பிடிக்குமா அல்லாஹுக்கு குரான் ஓதக்கூடிய குரல். அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு நம்ம இன்றைக்கி வந்து துன்யாவில் மூழ்கி கிடக்கிறோம்மா. இன்றைக்கி அதெல்லாம் நம்ம விட்டு கொடுத்துட்டோம். யாருக்காக? துன்யாவுக்காக. அந்த குரானை ஓதுகிற நேரங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைய டிவி எடுத்துருச்சு, துனியா எடுத்துருச்சு, உலகத்தில் உள்ள விஷயங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். அதெல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாமா, உலகத்தவே அல்லாஹ் வந்து ஒரு வியாபாரமாக தான் சொல்லி கொடுக்குறான். நமக்கு வந்து உலகத்தை ஒரு வியாபாரம் அப்படின்னா அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இந்த வியாபாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுதுமா ஒரு அல்லாஹ் வந்து குரானில் வந்து ஒரு ஆயத் கொடுத்துருக்கான். இன்னல்லாஹ ரவூஃபும் பில் இபாதுன்னு சொல்லுவோம் அல்லாஹ். அதாவது மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக தங்களை விற்று விடுவார்கள் அல்லாஹ்விடம். யாருக்கு இந்த ஆயத்து இறங்குச்சுன்னா, சுஹைப் ரூமி ரஹமத்துல்லா அலி அல்லாஹு தஆலாவின் சஹாபிக்கு. அவங்க ரோம நாட்டிலேருந்து மக்கால் வந்து குடியிருந்தாங்க, நல்லா வியாபாரம் பண்ணாங்க, நிறைய சொத்து சுகம்லாம் சேகரித்தாங்க, அதில் ஈமான் கொண்டாங்க. இவங்க ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க, இவங்களோ வெளியூர்காரங்க. இவங்க சொத்து சுகத்தை பாதுகாக்கிறதுக்குலாம் அங்கே யாருமே கிடையாது. எல்லோரும் விட்டுட்டு போனாங்க. இவங்க கொஞ்ச நாள் இருந்து பார்க்குறாங்க, அவங்களால இருக்க முடியலை. எல்லா சொத்தையும் விட்டு நம்ம நம்மளும் மதினாவுக்கு போயிடலான்னு கிளம்புறாங்க. குறைஷி மக்கள் சுற்றி வளைச்சிக்கிட்டாங்க. நீ யார், எங்கேருந்தோ வந்த, எங்கள் ஊரில் வந்து இவ்வளோ சொத்தெல்லாம் சம்பாரிச்சில்ல, எல்லாத்தையும் எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க. அவர் ஒன்றுமே தயங்கவே இல்லை, அத்தனையும் கொடுத்துட்டார். பஞ்ச பராரி அழுக்கடைஞ்சு சட்டையோட அவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு வெளிநாட்டிலேருந்து வந்து சம்பாரித்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு கிழிஞ்ச சட்டையோடு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் போய் சேர்ந்தார். அல்லாஹ் வகி அனுப்பிச்சான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காக தன்னையே விற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். உலக வாழ்க்கையே அல்லாஹ் பைய ஒரு வியாபாரம்னு தான் சொன்னோம். பைய ஒரு வியாபாரம். இந்த வியாபாரத்தை நட்டமே இல்லை. ஒரு வியாபாரம் நீங்கள் பண்ணுங்கம்மா, நட்டமே வராதுன்னு சந்தோஷமாக இருக்கும்ல நமக்குமா. இந்த வியாபாரம் பண்ணுங்கள், நட்டத்துக்கு வழியே கிடையாதுன்னா அதான் நம்ம டக்குன்னு செலக்ட் பண்ணுவோம். நம்ம நட்டமே இல்லாத வியாபாரமாக இந்த உலக வாழ்க்கை நடக்கணும்னா அதுக்கு சில விஷயங்களை அல்லாஹ் செய்ய சொல்லி சொல்கிறான். இந்நல்லதீன யத்லூன கிதாபல்லாஹி, நம்பர் ஒன் நட்டமே இல்லாமல் இருக்கணும்னா அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதணும். அதுதான் முதல்ல நட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம். உலகத்தில் உலகங்கிற வியாபாரம் நட்டம் இல்லாமல் இருக்கணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணுமா? ரமலானில் மட்டும் ஓதுறதில்ல, ரமலானில் மட்டும் ஓதிட்டு தூக்கி மூடி வச்சுட்டு அடுத்த ரமலான் எப்போ வருதோ அப்போ ஓதிக்கிறலான்னு வெளியாழக்கிழமை யாசின் தபாரக் ஓதிட்டு முடிக்கிறது கிடையாது. யாசின் தபாரக் ஓதுங்க, ஆனால் அது தவிர குரான் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கணும். எத்துணுன்னு வாசித்தாலுமே நீங்கள் வாசிச்சு கொண்டே இருங்க குரானை. அடுத்து ரெண்டாவது அக்காமு சொலா, தொழுகையை நிறைவேற்றுங்க. மூணாவது அன்ஃபக்கும் மிம்மா ரசுக்குனாகும் சிறோம் அலானியா, அல்லாஹ் என்ன நம்ம கொடுத்துருக்குறானோ அதுலேருந்து மறைவாகவும் வெளிப்படையாகவும் தர்மம் செய்து கொண்டே இருங்கள். உலாய்க்க அவங்க தான் அலானியா எர்ஜூன திஜாரத்தன் லன் தபூரா, அவங்க தான் நட்டம் இல்லாத வியாபாரம் செய்யக்கூடியவங்க. வியாபாரத்தை எல்லாம் சொன்னால நட்டமே இல்லாமல் எப்படி இதை கொண்டு போகிறதும் நமக்கு வழியும் சொல்லிட்டான். முதல்ல குரான் ஓதுறது, தொழுகை நிலைநிறுத்துறது, அது மூணாவது என்னம்மா
அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்துருக்கானோ மறைவாகவும் கொடுங்க, வெளிப்படையாகவும் கொடுங்க. வெளிப்படையாக கொடுத்தாலும் பெருமை வராமல் பார்த்துக்கோங்க, மற்றவங்களுக்கு உங்களை பார்த்து இன்னும் நாலு பேர் கொடுக்க தோணும், அதனால் அப்படியும் கொடுக்கலாம். எப்படியோ ஒரு வகையாக வந்து அல்லாஹ்க்கு அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்குறது. இது மூணும் தான் நட்டமில்லாத ஒரு வியாபாரமாக இருக்கும். அப்போ குர்ஆன் வந்து நமக்கு நட்டமில்லாத ஒரு வியாபாரமாக இருக்குமா? அல்ஹம்துலில்லா. அடுத்து குர்ஆன் வந்து இறை எச்சம் கொண்டு வரக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது. தக்குவா வேணுமா? குர்ஆனை விளங்கி ஓதுனா தன்னால் இறை எச்சம் எங்கேருந்து வந்துருமா? பயம் வரும். எப்படி வரும்னு சொல்லி பாருங்க. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காமிக்கிறான், ஒரு நரகத்தில் வந்து ரெண்டு பேர் எப்படி பேசிக்கிறாங்கன்னு நல்லா சொல்கிறான். நரகவாதிகள் ஒருவருக்கொருவர் எப்படி பேசிக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹு தஆலா. அது சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறாம்மா, இது நாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபுல் ஜன்னா. அஸ்ஹாபுன் நாரி, நரகவாசிகள் சொர்க்கத்வாசிகளை நோக்கி எங்களுக்கு கொஞ்சோன்னு தண்ணி கொடுக்க மாட்டீங்களா என்று கேட்பார்கள். இந்த ஒரு ஆயத்துக்கு அர்த்தத்தை அந்த உமர் அலி அல்லாஹு தஆலாங்கிறவர்கள் ஒரு வாகனத்தில் போய்கொண்டிருக்காங்கம்மா, ஒரு வீட்டுக்குள்ளே, அவங்களுக்குலாம் அரபி தாய்மொழி தானே புரியும் தானேம்மா, ஒரு வீட்டுக்குள்ளே இந்த ஆயத்தை வந்து ஒருத்தர் ஓதிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆயத்தை கேட்ட அதிர்ச்சியில் வாகனத்துலேருந்து கீழே விழுந்து ஒரு மாத காலம் வரை நோய்வாய்ப்பட்டிருந்தாங்களாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதே ஆயத்தை கடந்து போகிறோம். எதுக்கு எப்படி கடந்து போகிறோம்னா, சும்மா அசால்ட்டாக, அதில் என்ன இருக்குன்னா நமக்கு தெரியாதுல்ல, நம்ம அதில் அசால்ட்டாக கடந்து போகிறோம். வநாதா அஸ்ஹாபுன்னாரி அஸ்ஹாபல் ஜன்னதி அன் அஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரசகக்குமுல்லா. உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துருக்கானே, உங்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுத்துருக்கானே, அதில் எங்களுக்கு கொஞ்சம் போட மாட்டிங்களா? எங்களுக்கு பசி தாங்க முடியல, தாகம் தாங்க முடியல அப்படின்னு அவங்க கெஞ்சுவாங்களாம். அதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம், காலு இன்னல்லாக ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், அதை காஃபிர்களுக்கு எல்லாம் ஹராமாக்கிட்டானே, நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்களாம். சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையிலோட கான்வர்சேஷன் எல்லாம் சொல்லி காமிக்கிறான் குர்ஆனில். சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் எட்டாத தூரம் தான் அது. அங்கே இருக்க சூடெல்லாம் அங்கே பக்கத்தில் போகாது, அங்கே இருக்க குளிர்ச்சி இங்கே வர வழி கிடையாது. ஆனாலும் அந்த கான்வர்சேஷன் நடக்குதாம்மா, அந்த கான்வர்சேஷன் நமக்கு எல்லாம் சொல்லி காமிக்கிறான். இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சாதிக்க முடியும். அல்ஹம்துலில்லா. அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு இன்னொரு பெரிய அற்புதமான விஷயம்மா, படிக்கிறப்பவே, அதாவது எக்ஸாமில் வந்து உங்களுக்கு புக்கு படிக்கிறப்ப மார்க் போடுவாங்களா இல்லை பரீட்சை எழுதுனா மார்க் போடுவாங்களா? பரீட்சை எழுதுனா நம்ம போடுவோம், எல்லாருக்கும் தெரியும்ல. படிக்கிறப்பே மார்க் கிடச்சிக்கிட்டே இருக்குன்னா எப்படி இருக்கும்? நீ படிச்சுக்கிட்டே இரு, உனக்கு மார்க் ஏறிக்கிட்டே இருக்குன்னா எப்படி இருக்கும்? இன்டர்னலாக இருந்தால் கூட அதுக்கும் ஒரு முயற்சி நீங்கள் பண்ணி நீங்கள் எல்லாம் சப்மிட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஒன்றுமே தேவையில்லை. இன்றைக்கி ஒரு பாடம் நடத்தி நீ வீட்டில் போய் படிச்சுன்னா உனக்கு மார்க் இவ்வளோ சூப்பராக இருக்குமா? அந்த மாதிரி குர்ஆன்மா நமக்கு படி, நீங்கள் வாழ்க்கையை நடத்துறதீங்க புரிஞ்சுக்கிறீங்க அதெல்லாம் தனி, படித்து கொண்டிருக்கும் பொழுதே நமக்கு எல்லாம் மதிப்பெண்களை கொடுத்து கொண்டே இருப்பான். அலிஃப் லாம் மீம் 30 மார்க் வாங்கியாச்சு, ஒரு எழுத்துக்கு 10 மார்க். என்ன விளங்குச்சுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஓதிட்டோம், மார்க் நமக்கு கிடச்சிருச்சு. அப்படி படித்து கொண்டிருக்கும் பொழுதே மதிப்பெண்கள் நமக்கு வறுமையினுடைய பட்டியலில் ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்புமிக்க ஒரு விஷயமும் குர்ஆனாக இருக்குது. குர்ஆன் தான் கைத்துணை, அதுதான் கபருடைய மெய்த்துணையாகவும் இருக்க போதுமா இன்ஷா அல்லாஹ். அதனால் குர்ஆனை கைவிட்டுறாதீங்க, குர்ஆனை விளங்க முயற்சி பண்ணுங்கள். அதுக்காக உங்களுக்காக மதரசா வாசல்கள் காத்திருக்குது. தயவு செஞ்சு அடுத்த வருஷம் அப்புறம் பார்த்துக்கலான்னு நினைக்காதீங்க. நம்மளை காலம் நம்மளை வந்து விட்டு வைக்காதுமா. நமக்கு மௌத்துரிய ஹால் வரைக்கும் காலம் நமக்கு வேலைகளை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நாம தான் அந்த வேலைகள்லேருந்து பிரித்து இந்த இதுக்காக நம்ம நேரங்களை ஒதுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த லைலத்துல் கத்ருடைய கண்ணியமே குர்ஆன் தான். அந்த குர்ஆனோட விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம கவனம் காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நரகங்களை பற்றி, அதுலேருந்து எப்படி விடுதலை தேடுவோம், எப்படி அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்காது அப்படிங்கிறத பார்ப்போம்மா இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபில்ல நாயினே, குர்ஆனோடு தொடர்பு கொண்டவர்களாக, குர்ஆனோடு உள்ள எங்கள் கடமைகளை நிறைவேற்றியவர்களாக, குர்ஆனை கைப்பிடியாக பிடித்து கொண்டு மரண நேரத்தில் எங்களுக்கு துணையாக வைத்துக் கொண்டு கபரிலிருந்து மறுமையின் ஒவ்வொரு படியிலும் எங்களுக்கு சிறப்பான துணையாக இருக்கக்கூடிய அளவுக்கு குர்ஆனோடு எங்கள் தொடர்பை ஆக்கிக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு தந்தருள்வா யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வாஹித் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் பிரஹமதி கயா அரஹமர் ராஹிமீன்.